வணக்கம் உறவுகளே, இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, செல்வச்சின்ன இந்து ஆலயத்தின் வரலாறு சம்பந்தமாகவும் அதோட இந்த இங்கே என்னென்ன பூசைகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் இக்காணொலிகளாக முழுமையாக பார்க்க உள்ளீர். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை தட்டி விடுங்க. இவ்வாறான காணொலிகளை கண்டு மகிழுங்கள். இக்கோயிலானது யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி மேற்கு முனையிலே தொண்டமனாறு என ஆற்றங்கரையிலே அமைந்து அடியார்களுக்கு அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறது. அத்தோடு இது பல பெயர்களாக அழைக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறான பெயர்களாவன ஆற்றங்கரையான், அடுத்தது செல்லக்கதிர்காமம், கந்தரோடு என்ற பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. அதோட இந்த ஆலயத்தின் அமைப்பை எடுத்து பார்த்தோம்னா, இது முதல் இது எல்லா ஆலயத்திலும் விட வித்தியாசமாக கோபுரங்களோ தூபிகளோ கட்டிடங்களோ விமானங்களோ ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் இல்லை. இப்போ இந்த ஆலயத்தின் முண்டல்ல நந்தியை சுற்றவுள்ள அன்னதான மண்டபங்களும் மிருதமணக்காடுகளும் தொண்டமான ஆறும் இந்த சன்னதிக்கு அழகூட்டுவதாக அமைந்துள்ளது. முன்னைய காலத்தில் பேந்து ஆலயத்தின் எந்த திசையை பார்த்தாலும் முருகனையும் அங்கு காட்டப்படும் தீபாரதம் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இங்கு முருகனின் கையில் உள்ள வேலை வைத்து தான் இங்கே வழிபடும் முறை ஒன்று தொண்டு தொட்டு காலமாக வந்து கொண்டிருக்கு. அத்தோட வேல் வடிவிலேயே மூலமூர்த்தியாக காட்சி கொடுக்கின்ற முருகன் இங்கு. ஏனென்றால் இங்கே வேலூருவிலேயே முருகன் எழுந்தருளியாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே கதிர்காமத்தை போலவே வாய் கட்டித்தான் பூசை முறையும் இவ்வாலயத்தில் இடம்பெற்று வருகிறது. இங்கே வேல் வைத்து வழிபடுவதற்கான காரணம் என்னென்றால், இவ்வேலில் சிகண்டி என்ற ஒரு முனிவர் தன்னை தாக்க வந்ததாக யானைக்கு வெற்றிலேயே கிள்ளி வீசிய போது அது வேலாக மாறி யானையை தாக்கியதை எடுத்து காட்டும் முகமாகத்தான் இந்த வெற்றிலையின் நுனி இப்பவும் அந்த கோயிலில் பதிக்கப்பட்டிருக்கு. அத்தோடு இங்கே இந்த ஆலயத்தின் வரலாற்று கூறுமாக பல கதைகள் சொல்லப்படுகின்றது. அதில் சில கதைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முதலாவது நின்றால், இந்த கோயில் வித்தியாசமான அமைப்பை கொண்டு புகழ்பெற்று காணப்படுது. அத்தோடு இந்த கோயிலில் சூரபாகுத்தேவர் சூரபத்தனிடம் தூது சென்ற போது தனது காலடியை கல்லுடை என்ற இடத்தில் பதித்து சென்றதாகவும், பின்பு திரும்பி வந்து பார்த்தவர்களே அங்கு சந்திகால பூசை இடம்பெற்று கொண்டிருக்கையில் வள்ளி ஆற்றங்கரையில் பூவரச நிலையில் வேலொன்றை வைத்து அந்திகால பூசை செய்து வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே மாதிரி சில சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் தவம் செய்து முத்தியடைந்த இடமாகவும் இந்த இடம் கூறப்பட்டு வருகிறது. அதோட செல்வச்சந்திர ஆலயத்தின் தலைவீச்சம் என்னென்று பார்த்தோம்னா பூவரச மரம். அதுதான் இங்கு முருகப்பெருமானும் கதிர்காமத்தினருக்கு முதல் காட்சி கொடுத்து பூவரச மரத்தின் கீழேயே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அத்தோடு இங்கே 65 ஆலமர இலை முருகனுக்கு அமுது படைத்து பின்பு பக்தர் கோடிகளுக்கு அது பிரசாதமாகவும் வழங்கப்படும் முறை இங்கு இப்பவும் கையாளப்பட்டு வருகின்றது. அத்தோடு இந்த ஆலயமானது 16 நூற்றாண்டில் போத்துக்கேரால் முற்றாக அழிக்கப்பட்டு பின்பு ஒல்லாந்தர்களாலும் அழைக்கப்பட்ட ஆலயமானது ஒல்லாந்தர் காலப்பகுதியின் பிற்பகுதியில்தான் மருதர் பதிர்காம என்ற ஒரு ஆளால் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு மீளமைக்கப்பட்டு இவ்வாறு இப்பொழுது புனரமைக்கப்பட்டு காணப்படுகிறது. அத்தோடு இந்த ஆலயத்துக்கான தேர்வடம் கூட கடலிலேயே வந்து சேர்ந்ததாக ஒரு அற்புத கதை ஒன்றும் அடியார்களால் சொல்லப்பட்டு வருகிறது. அத்தோடு தமது நல்ல காரியங்களை தொடங்குவது கூட இங்கு வந்து உலகத்திலிருந்தும் வந்து தொடங்கி செல்கிறார்கள். அவ்வாறு பெருமை குறைந்த செல்வச்சின்ன ஆலயத்துக்கு பல இடங்களிலிருந்தும் மகோத்சவத்திற்காக
பல பாகங்களிலிருந்தும் பல கங்கள் கூடி வருகின்றனர். அத்தோடு இலங்கையின் அநேக அன்னதான மண்டபங்களை கொண்ட ஆலயமாக இந்த செல்வச்சன்னதி ஆலயம் இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கு. அத்தோடு இது என்னென்று அவ்வாறு அழைக்கப்படுகின்றிருந்தால், இது அன்னதான கந்தன் என்றும் அழைக்கப்படும். என்ற அநேக அன்னதான மடங்களை கொண்ட ஒரே ஒரு கோயில் செல்வச்சன்னதி முருகன் ஆலயமாகும். இந்த கோயிலில் எப்போ திருவிழா நடைபெறும் என்றால், ஆவணி மாதத்தில் பூரணையில் தீட்சோத்சவம் ஆண்டும் நடைபெறும் ஆறு இந்த கொடியேற்றம் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெறும். அத்தோடு இந்த கோயிலில் என்னென்றா, கிணறுக்கு அருகே வள்ளிக்கொடி என்ற ஒரு கொடி முளைக்கும் போது தான் இந்த இந்த முருகன் ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். தேர் திருவிழாவின் போது முருகனுக்கு முன்பாக காவடி, கரகாட்டம், பால் காவடி, கற்பூரச்சட்டி, தூக்கு காவடி போன்ற என்பதெல்லாம் எடுக்கப்பட்டு, அடுத்தது தேருக்கு பின்னால் அர்ச்சனை செய்கிறது, அடியார்கள் பின்னால் வந்து பயணி குழுக்கள் பாடுறது எல்லாம் நடைபெற்று பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த ஆலயத்தில். இங்கே இந்த கோபுரத்தின் உயரம் மட்டும் 54 அடியாக சொல்லப்பட்டு வருகிறது. இங்கே இருக்கிற சித்திர தேரானது 1986 நடைபெற்ற போரில் அழிவிட்டு திருப்பி புதுப்பிக்கப்பட்ட தேர் தான் இப்போ அடியார்களுக்கு காட்சி எடுத்து கொண்டிருக்கிறது. ஓகே நண்பர்களே, இவ்வாறான வீடியோக்களை கண்டு மேல நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி.